போடணும்னு கண்காணிப்போம். ஆனால் அவை என்ன செய்யணும்னா 150 ஏக்கருக்கு மேலே விதைச்சு இருக்கு. அதை விட அவைக்குள்ளேயே 3 பங்கையும் 4 ஏக்கர் 5 ஏக்கர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளே விவசாய குடும்பங்களே உள்வாங்க. ஒவ்வொரு தாங்களை தாங்களும் 5 ஏக்கராக வச்சு கிட்ட 150 ஏக்கருக்கு மேலே விதைச்சிருக்கு. ஒரு பசர பட்டியல் ஒன்று டீசல் பட்டியல் ஒன்று கொடுத்துருக்கு, டிஎஸ் கொடுத்துருக்கு. இதில் தலைவர்கள் வேறு தலைவர் தலைவர் மனுஷி தலைவர் பொடியும் தலைவர் பொடியும் மனுஷி 4 பேரும் 5 ஏக்கர் வச்சிருக்கு. அதை விட அவர் சார்ந்த ஆக்கள் எல்லாம் 3 பேரும் 5 ஏக்கர் 5 ஏக்கர் 3 வீதம் வச்சிருக்கணும். உண்மையிலே கஷ்டப்பட்டதானும் 4 ஏக்கர் 1 ஏக்கர்னு தேக்க. ஆனால் இப்போ கோரங்கட்ட சம்பிரதாயம் இப்போ கூட்ட தீர்மானத்தின்படி 4 ஏக்கர் 1 ஏக்கர்னு தான் 100 ரூபா கொடுத்துல கூடினாங்க. ஆனால் அதுக்கு எதிராக தான் எல்லாம் செய்திருக்கணும். அந்த கேது சார் திட்டத்தில் கேது சார் வந்து 27 எல்லாம் நாங்கள் எல்லா இடம் கதைஞ்சோம் கதைஞ்சோம். இப்போ பட்டியல் தர மாட்டிருந்தோம் உங்களுக்கு ஒரு பஸ்ஸில் டீசல் பட்டியல் எடுத்த முடியாது தான் நாங்கள் இப்போ எடுத்துருந்தோம். அந்த 2 ஏக்கர் அந்த 1 ஏக்கர் வீதம் வழங்கின 27 துண்டத்துக்கு அப்புறம் அது அவைய 2 ஏக்கர் ஆகிடணும். 2 ஏக்கர் ஆகிட்டு அப்புறம் அந்த கோயில் பங்கு 50 பங்கையும் அதே ஆக்களுக்கு வழங்கிட்டோம். வழங்கப்பட்ட 2 ஏக்கர் பங்கு வழங்கப்பட்டதுக்கே கோயில் பங்கையும் வழங்கிட்டோம். அதையாவது அந்த சாதாரண விவசாய குடும்பங்களை கொடுத்துருந்து அவையும் 1 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சு இந்த கஷ்டமான நேரத்தில் அது ஒரு சோறு இருப்பார் கேட்க எனக்கு நான் கேட்டதுக்கு அது எனக்கு இல்லையா மறுபடியும் பரிமாற்றம் தொடர்பாக கோரக்கங்கட்டு விவசாய அமைப்பினால் வழங்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை அறிய தெரிவித்தார்.